ஹாய், நான் ரேகா. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது குண்டு குண்டு குலாப் ஜாமுன். எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யணும்னு பார்க்க போகிறோம். கிராக் இல்லாமல் நல்ல டேஸ்டியான ஜாமுனை நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிரப்பு பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சிட்டோம். நல்லா அகலமாக ஒரு பேன் எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் போட்டிருக்கேன். இப்போது 1/4 கிலோ பிடிக்கிற அளவுக்கு இந்த கப் இருக்குது. இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு சுகர் போட போகிறோம். இப்போது 2வது கப்பு 2 கப்பு சுகர் போட்டிருக்கோம். இதில் இதே சேம் கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த சுகரை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் இதில் ஒரு ஏலக்காய் 3/4 போட்டுடலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரான், நல்லா கலர் வரணும்ல அதுக்கு வேண்டி போடுறோம். இப்போ குங்குமப்பூ போட்டதுக்கப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸு. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் எசன்ஸு, சாஃப்ரான், அதெல்லாம் 1-15 மினிட்ஸ் நல்லா நம்மளோட சிரப் வந்து ரெடி ஆகணும். இதில் லெமன் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட சிரப் வந்து கிறிஸ்டலைசைஸ் ஆகாமல் நல்லா அப்படியே இருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ரோஸ் எசன்ஸ் நமக்கு கடையில் எப்படி ஜாமுன் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து அது கொடுக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ சுகர் சிரப் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருந்தால் போதும், ஹை ஃப்ளேமில் போடக்கூடாது. இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கை வச்சு பாருங்கள். இப்போ 2 ஃபிங்கர்ஸும் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா அப்படி பிசு பிசுன்னு ஒட்டணும், அது போதும். கம்பி பதத்தோட அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக நம்ம கையில் 2 ஃபிங்கர்ஸ்லையும் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எப்படியும் ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நல்லா கொஞ்சம் பிசு பிசுன்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஜாமுனோட மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலி நம்ம கடையிலேருந்து பேக்கெட் வாங்கிட்டு வந்து தான் ஜாமுன் செய்வோம். இப்போ இது நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டோம். இந்த பவுலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊட்டாச்சு. 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணுறோம். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை, வெள்ளை ரவை எடுத்திருக்கோம். உங்கள் வெள்ளை ரவை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸ் ஜாரில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நைஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப நல்லா ஈஸியாக இந்த ஸ்வீட் செய்யலாம்.
இப்போ நார்மலாக எல்லோரும் பேக்கெட்டில் தான் வாங்குவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம வீட்டிலே எப்படி இந்த மாதிரி மிக்சர் செய்யலாம்னு சொல்லிட்டு. இப்போ இது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது கால் கிலோ ரேஞ்ச் அளவுக்கு இருக்கும். நம்ம சுகரை வந்து எதில் அளந்தோமோ அதே மாதிரி அதே சேம் கப்பில் ஒரு கப்பு பால் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு கப்பு அளவுக்கு வீட்டில் காய்ச்சின பால் எடுத்திருக்கோம். எந்த அளவுக்கு இந்த மாவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்து வச்சாச்சு. இது பிணைஞ்சது போக நமக்கு பால் பார்த்திங்கன்னா மிச்சம் இவ்வளோ இருக்குது. தேவைக்கு மட்டும் நம்ம பால் எடுத்துகிட்டு நம்ம பால் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை இப்போ இந்த மாவை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். ஜாமுன் மிக்சர் பார்ப்போம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிணையும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இவ 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு எடுப்போம் இல்லையா, அப்போ பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஆகிடும். கையிலலாம் அந்தளவுக்கு ஒட்டாது. நம்ம கையில் கூட கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டி கிராக் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த மாதிரி கிராக் இல்லாமல் நம்ம உருண்டைகளை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. லோ ஃப்ளேமில் தான் போட்டிருக்கணும். ஸோ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட உருண்டைகளை இதில் போட்டுடலாம். போட்டு ஜாமுன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே வர தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஜாமுனை டச்சே பண்ணாமல் இப்போ எண்ணெயிலேயே வந்து இப்படி எண்ணெய் மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும், அது அப்படியே வந்துட்டு திரும்பிக்கும். சிம்மிலே இருக்கட்டும், அதிலேயே வேகட்டும். அப்போ சீக்கிரம் வந்து கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் நல்லா உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நம்மளோட ஜாமுன் வந்து அப்படியே நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்டுருக்கு. ஜாமுன் நல்லாவே மேலே நல்லா மிதங்கி சூப்பராக கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஜாமுனை இந்த சிரப்பில் போட போகிறோம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும், ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது சிரப்பு. ஸோ இந்த ஜாமுனை ஒவ்வொன்றா போட்டுடலாம். இது அப்படியே நல்லா மிதங்கணும். இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம ஜாமுன் வந்து நல்லா டிப்பாயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் தீபாவளிக்கு ஸ்வீட் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.